பீப்பா என்ன செய்யறா? உடம்ப தேத்துறான். தேறல உடம்பா? தேறாத. அப்புறம் ஏன் இதெல்லாம் அவனுக்கு? ஏன்டா அது? இவர் பின்னால விலுக்கு விலுக்குன்னு ரெண்டு பேர் ட்விஸ்ட் ஆடுறானுங்க. ட்விஸ்ட் அம்மா படுத்து காணுமே கிட்டனே. எங்க அம்மா படம் இங்க வச்சிருந்தே அத பாத்தீங்களா? உங்க அம்மா படம் தானே? ஆமா. எனக்கு தெரியாது அவருக்கு. ரத்னனே, ரத்னனே, எங்க அம்மா படத்தை பாத்தீங்களா? அதுதான் எனக்கு வேலையா? எங்கயாவது குப்பை தொட்டியில விடக்கும், போய் தேடு. குப்பை தொட்டிலையா? பின்ன கோபுரத்து மேல இருக்கும், ஓட. ரத்னம், எங்க அம்மா படத்தை யார் குப்பை தொட்டியில் எரிஞ்சது? நான் தாண்டா எரிஞ்சேன், வேணும்னு தான் எரிஞ்சேன். இப்ப என்ன அதுக்கு? அதான் கேக்குறேன், ஏன் எரிஞ்ச? அப்படித்தான் எரிவேன், போடா அந்த பக்கம். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி ஒரு போட்டா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இவங்க அம்மா போட்டாம், பெரிய அம்மா, அவளுக்கு ஒரு போட்டா. போட்டோ எடுத்துக்கிற மூஞ்சி மோர கட்டகளையும் பாரு, எவ்வளவு ஒரு மூதேவியை கொண்டாந்து வச்சேன். கைய கூட போடு, பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன். ரோஷம் வருதா? அப்பம் பேர் தெரியாத பாய. டேய், இனி ஒரு தடவை உங்க அம்மா போட்டோ கொண்டாந்து வச்ச குப்பை தொட்டி இல்ல குழியவே தோண்டி போச்சிருவாங்க. அவமதிக்கிற இடத்துல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஓஹோ, வேலையை விட்டே போயிடுவியா? போயண்டா, நீ இல்லன்னா இன்னொரு கழுத. சத்யா, பாய். எங்க போறேன்? என்ன மன்னிச்சிருக்கேஜமா, நான் வேலையை விட்டு விலகிக்கிறேன். என்ன பாய், என் ஆசீர்வாதத்தோட முதல் சம்பளம் வாங்கினே இப்ப வேலையை விட்டு விலகிக்கிறேங்கிற? எஜமா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு எங்க அப்பா முகம் தெரியாதுங்க, எங்க அம்மாவை தான் தெரியும். அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. அவங்க படத்தை எடுத்து குப்பை தொட்டியில் எரிஞ்சுட்டார் ரத்னம். அவன் அங்கேயே அடிச்சிருப்பேன், ஆனா உங்ககிட்ட சொன்ன உறுதிமொழிக்காக சண்டை போட்டுக்காம விலகிக்கிறேன். சார், நான் அவனை கண்டிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. வேண்டாங்க, அடுத்த முறை இதை விட கேவலமா ஏதாவது நடந்துட்டா நான் சத்தியத்தை மீறும்படி ஆயிடுங்க. ஜமா, சத்யா, நான் உனக்கு கட்டளையிடுறேன். முதலாளியோட கட்டளையை விட எங்க அம்மாவோட கௌரவம் தாங்க எனக்கு பெருசு. சத்யா, உன் தாய் பாசத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன வெறும் முதலாளியா மட்டும் நினைக்காது. அன்னைக்கு குழந்தைகள் விழாவில என்ன அப்பான்னு கூப்பிட்டவர் அந்த அப்பாவோட ஸ்தானத்திலேன்னு சொல்றேன். போய் வேலையப்பா, உங்க அம்மா உயிரோட இருந்தா நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க. என்ன ராஜு, என்ன நடந்தது? சத்தியம் ஏன் அழறா? ரத்னா அவங்க அம்மா போட்ட குப்பை தொட்டியில போட்டானா, அதுக்காக கோச்சுக்கிட்டு வேலையை விட்டு போறேங்கிறான். நல்ல காலம், சம்பளம் போறல, போனஸ் கொடுக்கலன்னு விலகலையே, தாய் பாசத்தினாலதான் விலகிக்கிறான். உனக்கு தகுந்த வேலைக்காரன், நீ உங்க அப்பாவுக்காக இன்பம் சுகம் நியாயம் தர்மம் எல்லாத்தையுமே தியாகம் இல்லையா? அவனுக்கு புத்தி சொல்ற. சத்யா, உங்க அம்மா மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறியா? உன்னை பெத்தவ பெரிய பாக்கியசாலி. இது உங்க அம்மா படமா? நான் பார்க்கலாமா? இது உங்க அம்மாவா? ஆமாங்க. பேரு? பார்வதி. பார்வதி, பார்வதி. சத்யா, கடவுள் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்ததில்லை, இப்ப நம்பறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இந்த உங்க மாமா இப்ப வீட்டுல தானே இருக்காரு?